ஒண்ணும் பெரிய வடையாது பாத்து 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 எப்படி இப்படி போடுற வாட் அ பியூட்டிஃபுல் போட்ட வடை நான் அங்க எட்டி பாக்குற நான் இங்க ஓபனிங் கொடுக்க ரெடியா இருக்கேன் அங்க இருந்து நீங்க வாங்க குடுப்ப வாங்க தலை வர்றதுக்கு வச்சிருக்கியா வச்சுக்கிறது உளுந்து வடை எப்படி செய்யறதுன்னு காட்ட போறேன் நிறைய பேர் யோசிக்கலாம் அதெல்லாம் ரொம்ப சிம்பிள் அப்படின்னா அதுல ஒரு சில டெக்னிக் எல்லாம் இருக்கு உண்மையா சொல்றேன்னா நான் ரொம்ப மொக்கைய வடை போடுவேன் ஹார்டா இருக்கும் என்ன நிறைய குடிச்சிரும் அது மாதிரி எல்லாம் ட்ரை பண்ண ஒரு சில டெக்னிக்ஸ் வந்து நான் ஃபாலோ பண்ணி அது வந்து கரெக்டா வரும் சோ அது உங்களோட கரெக்டா இந்த ஸ்டெப்ஸோட ஷேர் பண்ண யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சு நம்ம சேனல்ல ஆல்ரெடி பருப்பு வடை வீடியோ இருக்கும் இதுவும் வந்து கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க எனக்கு வந்து பர்சனலா வடை ரொம்ப பிடிக்கும் பருப்பு வடை அண்ட் உளுந்து வடையும் ரொம்ப பிடிக்கும் இதுக்கு முன்னாடி இங்க ஈரோட போயிருந்தப்ப நான் சொல்லிருப்பேன் ஏதோ ஒண்ணு ரெண்டு ஹோட்டல் வந்து சூப்பரா இருந்துச்சு வடையிலயும் இன்னும் ஒண்ணு எங்கேயோ தலப்பகட்டியா எனக்கு வந்தது கிடையாது பட் இன்னைக்கு நம்ம ட்ரை பண்ணலாம் அது தெரியாது நம்ம ஆரம்பிக்கிறது ஒண்ணு பேசி குடிக்கும் வேற என்ன பேசிட்டு சரி நீங்க வந்து கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு எந்த வடை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லுங்க எனக்கு பர்சனலாவே ஈவினிங் டைம் தான் அதுவும் நம்மளோட இந்தியன்ஸ் வந்து இந்தியன்ஸோட வடைனாலே உளுந்து வடை பருப்போட இந்தியன் டோனட் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால எத்தனை பேருக்கு என்ன வடை பிடிக்கும் அப்படின்னு கீழே மறக்காம சொல்லுங்க இப்ப எப்படி என்ன ரெடி பண்ணணும் மாவு அப்படின்னு சொல்றேன் வாங்க சேவிங்ஸ் ரிமைண்டர் யாரெல்லாம் சேவ் பண்ணிட்டு இருக்கீங்களோ எடுத்து வச்சுக்கோங்க ஓகே ஓகே ஊற வைக்கிறதுக்கு ரெண்டு பொருள் வேணும் ஒன்னு வந்து உளுந்து இன்னொன்னு பச்சரிசி உளுந்து கரெக்டா ஒரு கப் இந்த ஒரு கப் 250 ml கப் இருக்கும்ல அதுல ஒரு கப் எடுத்துக்கோங்க ஒரு கப் உளுந்துக்கு ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் பச்சரிசி இவ்வளோ கரெக்டா இவ்வளவு போதும் இது எதுக்குன்னா ஒரு கிறிஸ்பினஸ் கொடுக்கும் நம்மளோட வடைக்கு எண்ணெய் நிறைய குடிக்காது சோ இதுதான் வந்து ஒரு சீக்ரெட் இன்கிரீடியன்ட் மாதிரி வச்சுக்கோங்க அவ்வளவுதான் வீடியோ முடிஞ்சிச்சு எல்லாம் கிளம்புங்க இல்ல அரைக்கிறது எல்லாம் எல்லாருக்கும் தெரியும்ல இதுதான் சீக்ரெட் இன்கிரீடியன்ட் இல்ல சோ இது ஒரு கப்புக்கு ஒரு கப் சாரி ஒரு கப்புக்கு ஒரு கப் சும்மா ஒரு கப் உளுந்துக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் அரிசி நல்ல ஒரு ரெண்டு மூணு தண்ணில கழுவிட்டு 2 மணி நேரத்துல இருந்து 4 மணி நேரம் 4 மணி நேரம் ஊற வச்சீங்கன்னா கரெக்டா இருக்கும் 4 மணி நேரத்துக்கு அப்புறம் நம்ம அரைக்க போறோம் இன்னைக்கு மிக்சி யூஸ் பண்ணி தான் அரைச்சு காட்ட போறேன் சோ அதுல என்னென்ன டிப்ஸ் ஃபாலோ பண்றது அப்படின்னு நான் சொல்றேன் உங்களுக்கு இப்ப இந்த உளுந்தும் அரிசியும் நல்லா 4 மணி நேரம் ஊறுச்சு அரைக்கிறதுக்கு ஒரு 10 மினிட்ஸ் முன்னாடி வந்து ஃப்ரிட்ஜ்ல எடுத்து வச்சிருங்க அது எதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம மிக்சியில அரைக்கும் போது மிக்சி சூடாகும் சூடாச்சுன்னா வடை அதுலயே வந்துடும் சூடாக உளுந்து வந்து பொங்காது அதனால ஒண்ணு இல்ல உங்க மிக்சி ஜார தூக்கி ஃப்ரிட்ஜ்ல வச்சிருங்க இல்லனா இத வந்து ஒரு 10 மினிட்ஸ் ஃப்ரிட்ஜ்ல வச்சிருங்க ஏன்னா தண்ணி ஊத்தி அரைக்கிறதா இருந்தா நம்ம சில் வாட்டர் கூட ஆட் பண்ணிக்கலாம் பட் நம்ம தண்ணி ஊத்தி அரைக்க மாட்டோம் இதுக்கு இப்ப இதுல இருந்து வடிகட்டி எடுத்து போட்டு இது எப்படியோ 2 பேட்சா தான் அரைக்க போறேன் நானு ஒரு 3 கையளவு போட்டிருக்கேன் லைட்டா கொஞ்சமா தண்ணி எடுத்து இப்படி தெளிச்சு விட்டுக்கோங்க போதும் ஐயோ நான் இடி வாங்கியா எங்க ஓடுறானுங்க தெரிச்சுட்டு நடு நடுல நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அப்பதான் எல்லாமே ஈக்குவலா அரையும் ஒருவேளை மிக்சி சூடாற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஓபன் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா அரைங்க இல்லைன்னா லைட்டா கோல்ட் வாட்டர் வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கோங்க
ஸ்பிரிங்கிள் பண்ணிக்கணுமா மலை சேரல் மாதிரியா நடுவு நடுவில் இது பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு சைடில் பண்ணேன் வாட்ஸ் ஆப்பன் இப்ப நான் மாவு அரைச்சிட்டு அப்படியே ஒரு பவுல்ல மாத்திட்டேன் இது இன்னும் பீட் பண்ணல நான் சும்மா தண்ணியில போட்டு செக் பண்ணேன் மேல மிதக்குது பாருங்க சோ இப்படி மிதக்கணும் இதுதான் ரைட்டான கன்சிஸ்டன்சி ஆனா நான் இன்னும் வந்து அதை கொஞ்சம் அடிச்சுக்க போறேன் அடிச்சுக்கும் போது கொஞ்சம் லைட் ஆகும் மாவு இன்னும் நல்ல கிறிஸ்பியா சாஃப்ட் ஆகும் போல நல்லா இப்படி இப்படி அடிச்சுக்கலாம் ஓகேவா சுனி வாழை வேணுமா சுனிக்கு வந்து வாழை வேணும்னா வடை தட்டுறதுக்குன்னு நினைக்கிறேன் சும்மா சின்னதா ஏதாவது எடுத்துக்கலாம் நம்ம தோட்டத்திலேயே இருக்குல்ல அது ஒரு ஆடு கொடுக்கலாம்மா இந்த குட்டி இலையே இருக்கு இதை எடுத்து போனோம்மா ஒன் மினிட் முழு இலை எடுத்தாச்சு எடுத்துட்டு கீழே போலாம் சுனியோட ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு பாப்போம் சர்ப்ரைஸ் கொடுத்து கத்தி வச்சோம் மாமி அங்க என்ன அது வளரவே இல்ல ஆமா இலையே இல்ல இலையே இல்ல கீழ இருந்தது ஒண்ணு மாதிரி குட்டியா கியூட்டா இருக்கு இப்போ சீக்கிரம் போயிரு கிழிச்சிடாதரா இப்ப இந்த உளுந்துல நல்லா ஃபைனா சாப் பண்ண இஞ்சி சேர்த்துக்கிறேன் அப்புறம் ரெண்டு வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகாய் கட் பண்ணது கடையில எல்லாம் வெங்காயம் எல்லாம் ரொம்ப கம்மியா போடுவாங்க பட் எனக்கு நிறைய இருந்துச்சுன்னா பிடிக்கும் சோ உங்க டேஸ்ட்க்கு அட்ஜஸ்ட் பண்ணி நீங்க சேர்த்துக்கோங்க தேவையான அளவு உப்பு அப்புறம் இடிச்ச பெப்பர் வந்து ஒரு கால் டீஸ்பூன் இல்ல முழு பெப்பர் கூட சேர்த்துக்கலாம் இப்ப இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இங்க வந்து எண்ணெயும் சூடாயிட்டு இருக்கு டெஸ்ட் பண்றாங்க தெரிச்சதா என்ன தெரிக்கிற மாதிரி போட்ட கையில வரைக்கும் தெரிச்சது வெரி ட்ராஜடி இப்ப நம்ம வாழை இலையில ட்ரை பண்ணலாம் ஒன்றும் பெரிய வடையா இது பார்த்து 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 எப்படி இப்படி போடுற இலையே உள்ள போட்டடி வாட் அ பியூட்டிஃபுல் போட்ட வடை இன்னொரு இது வந்து அதே மாதிரி ஹாஃப் சர்க்கிள் போட்டு ஓட்டி வச்சிருக்கேன் பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல் வாழை இலையில ரொம்ப ட்ரெடிஷனலா இருந்து சட்டி வாழை இலை எல்லாம் ட்ரை பண்ணலாம் நினைச்சேன் மொக்க வாங்கிட்டேன் நான் வந்து என் கையிலேயே யூஸ் பண்ணிக்கிறேன் கையை கழுவிட்டு ஐ அம் வெரி ஹாப்பி இந்த வடை உனக்கு தான் ஷேப் முக்கியம் இல்லை வடை டேஸ்டா இருந்தா போதும் அது எப்படி இருந்தா என்ன இல்ல ஏய் நீயாவது என்ன குடிக்காம வாடா ப்ளீஸ்டா இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா ஓட்டவடை பண்றது எப்படி பாருங்க சொல்லுங்க பாபா நான் கையில போட்டு காட்டுறேன் கையில நான் என்ன சொன்ன உங்ககிட்ட கையில போடாதீங்க நீங்க இலையில போடுங்கட்ட யாராவது கேட்டாங்க நான் எனக்கு ஆசையா இருந்துச்சுன்னா வாழ வாழை மரம் வளர்த்ததுல இருந்து கட் பண்ணவே இல்லையா சரி வடை சுடுறோம் நம்ம ட்ரை பண்ணி பாப்போம் அப்படின்னு நினைச்சேன் ஆக்சுவலா அது வீட்டுல வளர்ந்த வாழை மரம் அதனால அந்த இலை வந்து ஏதோ மிஸ்டேக் ஆயிருக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு வடை சுடுது சுடுது நான் உங்களுக்கு இதுல போட்டுட்டு அப்புறம் காட்டுறேன் கொஞ்சம் தண்ணி முக்கிட்டு கொஞ்சம் மாவு இப்படி எடுத்துக்கோங்க எடுத்துட்டு பாருங்க ஓட்ட கொம்புதான் வரும்
வடையே வராது அத சொல்ல மாட்டே வடையில வந்து எண்ணெயே குடிக்காது நல்ல சாஃப்டா இருக்கும் நல்ல கிறிஸ்பியாவும் இருக்கும் வெளியில வந்து கிறிஸ்பியா இருக்கும் நான் உங்களுக்கு இதை நல்லா வேக வச்சுட்டு காட்டுறேன் அதே மாதிரி ஹை பிளேம்ல தான் குக் பண்ணும் மீடியம் பிளேம் லோ பிளேம் வச்சிடாதீங்க அப்ப நிறைய எண்ணெய் எழுத்துரும் வடை வடைக்காக வெயிட் பண்ணி டயர் பிராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தா நமக்கும் கண்டிப்பா அப்படி வரும் சோ எத்தனை பேருக்கு அப்படி பெர்ஃபெக்ட்டா போடுவீங்க ஏதாவது ட்ரிக்ஸ் இருக்கு அப்படினா கீழ கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நீ சொன்ன ட்ரிக் நல்லா இருந்துச்சு பாப்பா வாழைல மட்டும் வேண்டாம் ட்ரை பண்றேன் இல்ல நிறைய பேர் வாழைல போடுறவங்களும் இருப்பாங்க எனக்கு அது வரல ஓகேவா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்க உங்களுக்கு இன்னொரு வீடியோல இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான ரெசிபி இல்ல நான் இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான கான்செப்டோட பார்க்கறது வரைக்கும் பை பை